வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பர் சேனல். நான் உங்கள் விக்னேஷ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்துடும். வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மெத்தடு, இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணுற மெத்தடு. எஸ்எம்எஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை இல்லை. அது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மொபைலில் வந்து இன்டர்நெட் இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்திங்கன்னா, நம்ம மொபைலில் நம்மளே வந்து தெரியாமல் தொலைச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே வந்து நம்ம மொபைலை யாராச்சும் திருடிட்டு போயிருப்பாங்க. அப்படி நம்ம தொலைச்ச மொபைலோ இல்லைனா வந்து நம்மக்கிட்டேருந்து ஒருத்தவங்க திருடிட்டு போன மொபைலையோ, எப்படி நம்மளோட வந்து இன்னொரு மொபைல்லேருந்து இல்லைனா ஏதோ ஒரு மொபைலேருந்து நம்ம எப்படி அந்த மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொலைஞ்சு போன மொபைலில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த இடத்துல பார்த்துருவோம். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தொலைச்ச மொபைலை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மொபைலை தொலைச்சிட்டோம்னா அதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணினா ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து என்னென்ன பண்ணணுன்றதை பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை தான் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து என்ன ஜிமெயில் ஐடி போட்டிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதே ரிஜிஸ்டர் பண்ணிடும். நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள் தொலைஞ்சு போன மொபைலில் உள்ள ஃபைல் எல்லாத்தையுமே நீங்கள் டெலிட் பண்ணணும்னா மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து இனேபிள் பண்ணணும். அது இனேபிள் பண்ணினா மட்டும்தான் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா உங்கள் மொபைல் உள்ள மொத்தத்தையுமே நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே நீங்கள் வந்து இதை பண்ண தேவையில்லை. இதில் வந்து அப்ளிகேஷனை எக்ஸ்ட்ரீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் லேப்டாப்லையோ இல்லைனா வந்து உங்கள் கம்ப்யூட்டரையோ ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து android.com அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயோ இல்லைனா லேப்டாப்லேயோ உங்களுக்கு என்னென்ன மெயில் ஐடி இருக்கோ அது எல்லாமே வந்து வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து மொபைலில் என்ன மெயில் ஐடி போட்டு வச்சுருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அலோனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த மொபைலில் இருக்கிற மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு இந்த அலோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது வருது. ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கண்ட்ரோல்ஸ், அதை கிளிக் பண்ணுவோம். தொலைஞ்ச மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக்ஸ் ஆப்ஷன் தான் பார்க்குறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், மெசேஜஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, மொபைல் பேக்கப், ப்ரீமியம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பார்ப்போம். பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது அலாரம். இதில் வந்து நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தொலைஞ்ச மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாரம் அடிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட். இதில் வந்து வைப்ரேட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் செட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைஞ்சு போன மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து வைப்ரேட் பண்ண வைக்கலாம். அதில் செகண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வைப்ரேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு தொலைஞ்ச மொபைல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லொக்கேஷன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சென்ட் லொக்கேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்களே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொலைஞ்ச மொபைலு எந்த இடத்துல இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சென்ட் லொக்கேஷன் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து கூகுள் மேப்பில் காமிக்கும். நீங்கள் அதை வந்து கூகுள் மேப்பில் போய் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ பவர் இமெயில். அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் இமெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் தொலைஞ்சு போன மொபைலில் ஒருவேளை வந்து பேட்டரி லோவாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்துடும்.
அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராங் பின் பிக்சர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கீழே சென்ட் இமெயில்ஸ் அந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து உங்கள் பேட்டனோ இல்லைனா வந்து பின்னோ ஏதோ ஒன்று உங்கள் மொபைலில் போட்டிருப்பீங்க, அதை வந்து யாராச்சும் இன்கரெக்டாக போட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணிடும். இப்போது என்னோடய மொபைலில் வைப்ரேட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லேப்டாப்லேருந்து என் மொபைலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். லேப்டாப்லேருந்து என்னோட வந்து மொபைலை வந்து இப்போ நான் வந்து இந்த வைப்ரேட் இந்த லொக்கேஷன் அது ரெண்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி உங்களை இப்போ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வைப்ரேட் இந்த ஆப்ஷனில் வந்து இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வைப்ரேட் ஆகணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வைப்ரேட் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வைப்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என் மொபைல் வந்து வைப்ரேட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் லொக்கேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதுமாதிரி கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் இல்லைனா 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அந்த மொபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது வந்து லொக்கேஷன் காமிச்சிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வியூ இன்ட்ராக்டிவ் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நான் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கூகுள் மேப்புக்கே போயிடும். நீங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வேணாலும் நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இதில் உள்ள வந்து நான் எல்லா கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 ஆப்ஷனை செக் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தோம், அதுக்கடுத்தது வந்து இந்த ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் உங்களுக்கு ப்ளூடூத் அதை மட்டும் வந்து என் மொபைலில் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் அப்படின்னு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து இங்கே ஆன் பண்ணுறேன். இங்கே ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என் மொபைலில் ப்ளூடூத் ஆன் ஆகும். இப்போ வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என் மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆயிடுச்சு. நான் வந்து மொபைலில் எதுவுமே டச் பண்ணவே இல்லை. நான் வந்து மொபைலில் டச் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து எந்த இடத்துல டச் பண்ணுறேனோ அந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் இது வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து இப்போ மொபைலில் டச் பண்ணவே இல்லை, லேப்டாப்பில் வந்து அந்த ஆனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஆஃப் அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ ஆஃப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய வந்து ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வைஃபை ஜிபிஎஸ் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே போதும், உங்கள் மொபைலை வந்து தொலைஞ்சு போன மொபைலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேசிக் ஸ்டேட்டஸ் அது ரெண்டையும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் செக்யூரிட்டி மொபைல் பேக்கப் அது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். இதில் வந்து நம்ம வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்துருவோம், ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நீங்கள் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. செக்யூரிட்டி அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைஞ்சு போன மொபைலை நீங்கள் வந்து இங்கேருந்தே வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணுறதா இருந்தாலும் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு ஓனர் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சிம்மை கைட்டி தூக்கி போட்டு அவங்க வேறு சிம் இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மெயில் வந்துடும். நீங்கள் வந்து வேறு என்ன சிம்மை மாற்றிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எரேஸ் எஸ்டி கார்டு அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எரேஸ் எஸ்டி கார்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைலில் வந்து எஸ்டி கார்டு போட்டிருப்பீங்க, அந்த எஸ்டி கார்டில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிவிடும். அந்த ஃபைல்ஸ் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பை ஃபோன் அந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலில் வந்து மொத்தமாக எல்லாமே டெலிட் ஆகிடும். ஆனால் இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகாது. நான் வந்து ஃபஸ்ட்டே வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஒரு ஆப்ஷன் இனேபிள் பண்ண சொல்லி, அந்த ஆப்ஷனை இனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பை ஃபோன் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும், இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். உங்கள் தொலைஞ்சு போன மொபைலில் வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து ஏதாச்சும் ஒரு நம்பரை டயல் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இங்கேருந்து டயல் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் உள்ள கால் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே அதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிங் அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அதுவும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா அந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா டெக் பிக்சர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து மாதிரி ரியர் கேமரா அதுலேயும் அதே மாதிரி தான், டெக் பிக்சரை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடும்.
என்னால் வந்து எல்லா ஆப்ஷனையும் கவர் பண்ண முடியல, முக்கியமான ஆப்ஷன் மட்டும்தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் ஃபுல்லாக ஆப்ஷனையும் சொல்கிறதால தான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், யாரும் பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்குலாம். 3-4 நிமிஷம் வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கப், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கப் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஃபைல்ஸு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் எதாவது பேக்கப் எடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், எல்லா மொபைலுக்கும் ஒர்க் ஆகாது. இந்த அப்ளிகேஷனில் குறிப்பாக என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொலைஞ்சு போன மொபைலை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இன்டர்நெட் ஆஃப் பண்ணியிருந்தால் இது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணாலும் அவங்க வந்து எப்போ ஆன் பண்ணுறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது, இதிலே வந்து அவங்க எஸ்எம்எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணாமே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதையும் எப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். கண்ட்ரோல்ஸுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து எஸ்எம்எஸ் அனுப்புனா அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணுமோன்னு நீங்கள் அந்த நம்பரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் நீங்கள் வந்து முக்கியமாக தொலைக்காமல் எப்பயுமே வச்சுருப்பீங்களோ அந்த நம்பரை வந்து வச்சுக்கோங்க. அந்த நம்பர்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புனா மட்டும்தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும், மற்ற நம்பர்லேருந்து அனுப்பினா கண்ட்ரோல் ஆகாது. அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு அலோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பின்கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பின்கோட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு செட் பின் அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பின்கோடு செட் பண்ணலாலும் பரவாயில்ல, பின்கோடு செட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும் அவைலபிள் எஸ்எம்எஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லாஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து பின்கோடு எதுவுமே செட் பண்ணலைன்னா வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டு லாஸ்ட் ஸ்டேட்டஸ் அதை மட்டும் அனுப்புனா போதும். நீங்கள் வந்து இப்போ பின்கோடு செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பின்கோடில் வந்து 1234 அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு லாஸ்ட் அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1234 போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் அதை டைப் பண்ணி வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும். நார்மலாக சென்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதே வந்து நீங்கள் வந்து இப்போ அலாரம் அந்த ஆப்ஷன் அதிலே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லாஸ்ட் அலாரம் அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணோன்னா அதே மாதிரி ஆண்ட்ராய்டு லாஸ்ட் அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன கோல் போட்டிருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்தது வந்து நீங்கள் அலாரம் டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணி சென்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும், இல்லைனா வந்து கண்ட்ரோல் ஆகாது. இப்போ வந்து நான் என்னோடய மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து சென்ட் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம வந்து இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து இந்த மொபைல் நம்பருக்கு அந்த எஸ்எம்எஸ் கமெண்ட்ஸை சென்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் அவைலபிள் எஸ்எம்எஸ் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு எந்த கமெண்ட் செக் பண்ணி காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லாஸ்ட் சவுண்ட் ஆஃப் அந்த கமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து என்னோடய இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து என்னோடய மொபைலுக்கு அந்த கமெண்டை சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபுல்லாக வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா வால்யூமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து எல்லா வால்யூமே ஃபுல்லாக வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ வந்து அந்த கமெண்டை சென்ட் பண்ணி சைலண்ட் ஆகுதா இல்லையன்றதை இப்போ பார்ப்போம். இப்போது மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த அவைலபிள் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணுவீங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணாமல் விட்டிங்கன்னா சில நேரத்தில் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போது ஆண்ட்ராய்டு லாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிட்டு ஆண்ட்ராய்டு லாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சவுண்ட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிப்போம். ஆண்ட்ராய்டு லாஸ்ட் சவுண்ட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிப்போம். டைப் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடு எதுவுமே என்டர் பண்ணல, நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பின்கோடு எதுவுமே வந்து செட் பண்ணல, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு பின்கோடு எதுவுமே என்டர் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக வந்து ஆண்ட்ராய்டு லாஸ்ட் சவுண்ட் ஆஃப்னு மட்டும் டைப் பண்ணிக்கிட்டேன். எஸ்எம்எஸ் பின்கோடு வந்து செட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பின்கோடு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், பின்கோடு போடாமல் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. நான் வந்து பின்கோடு போடல, அதனால வந்து பின்கோடு போடாமல் சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தடவை பார்த்துக்குங்க, சவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன்.
இப்போது அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன், சென்ட் ஆகிருச்சு. இப்போது இன்னொரு மொபைலில் ரிசீவ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ ரிசீவ் ஆனோடனே நம்ம போய் சவுண்டை பார்ப்போம். சவுண்ட் பார்த்திங்கன்னா மியூட்டில் இருக்குது. சவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. மீடியோ வால்யூம் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்குது, மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா மியூட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷனு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து உங்கள் மொபைல் அவங்க கையில் கிடச்சிட்டா இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் வந்து இந்த அப்ளிகேஷனை முடிஞ்ச வரையும் மறந்துடாமல் ஹைட் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.